வணக்கம், வெல்கம் டு காய்ஸ் கிச்சன். இந்த சீசன்ல ஈஸியா கிடைக்கிற மாம்பழத்தை வச்சு ஒரு ரெசிபி பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாம்பழ கேசரி செய்ய தேவையான பொருள்: ஒரு கப் ரவை, ஒரு கப் ஜீனி, ஒரு கப் நல்லா கனிஞ்ச மாம்பழத்தை தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு 10 முந்திரி பருப்பு, நெய் தேவையான அளவு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மாம்பழத்தை முதல்ல ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சுக்கலாம். பாதி நெய்ய ஊத்தி அதல முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பை கொஞ்சம் லேசா சவக்க விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி இப்ப நல்லா சவந்துருச்சு. இதை எடுத்துக்கிட்டு இந்த நெய்லயே ரவையை லைட்டா வறுத்துக்குவோம். இப்ப அந்த முந்திரி வறுத்த நெய்லயே ரவையை போட்டு நல்லா வறுத்துக்குவோம். ரவை நல்லா வாசனை வர அளவுக்கு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும். நான் இந்த கப் அளவுல தான் ரவை ஜீனி எல்லாம் எடுத்துறேன். 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி வெச்சுப்போம். pan நல்லா சூடா இருக்கு. இப்ப 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். தண்ணி நல்லா சூடு வந்துருச்சு. ரவையை போடுறதுக்கு முன்னாடி லைட்டா 1/4 கப் பால் சேர்த்துட்டோம்னா அந்த கேசரியோட டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ வறுத்து வச்ச ரவையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கட்டிப்படாம கிளறணும். ரவை போட்டதுக்கு அப்புறம் அப்படியே கட்டிப்படாம கொஞ்சம் நேரம் கிளறிக்கிட்டே இருக்கணும். ரவை நல்லா பாத்திரத்துல ஒட்டாம அப்படியே பிறண்டு வர்ற நேரம் நம்ம மாம்பழத்தையும் ஜீனியையும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, ரவை நல்லா பாத்திரத்துல ஒட்டாம நல்லா திரண்டு வருது. இந்த நேரம் நம்ம மாம்பழ பேஸ்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா கிளறிக்கணும். மாம்பழம் அரைச்சதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்க, கேசரி கலர் எதுவுமே சேர்க்காமையே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு. நல்லா இப்போ எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஜீனி சேர்த்துக்கலாம். ஜீனி சேர்த்து நல்லா கைவிடாம கலரிட்டே இருக்கணும், கட்டிப்படாம. மாம்பழ கேசரி நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, மாம்பழத்தோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி ஜீனி கூடவோ குறைச்சோ வேணும்னா சேர்த்துக்காங்க. இப்போ நான் போட்டிருக்கிறது கரெக்டாக இருக்குது. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வறுத்து வச்சுருக்க முந்திரியை போட்டு அதோட கொஞ்சம் நெய்யும் சேர்த்து கிளறிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த நெய் நல்லா பிரிஞ்சு வருது. அவ்வளோதான், நம்ம கேசரி ரெடி ஆயிடுச்சு. இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.